தோழானவருக்கு வணக்கம். நம்ம சேனலில் திருக்குறள் வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் திருக்குறளோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதில் நாம் தப்பு பண்ண ஒரே காரணம் என்ன அப்படின்னா, திருக்குறளோட விளக்கம் படிக்கிறோம், திருக்குறள் படிக்கிறோம், ஆனால் அது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை படிக்கிறோமா அப்படின்னா வந்து கிடையாது. ஸோ அதற்குரிய முன்னெடுப்பாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற என்ன டாபிக் அப்படின்னா சான்றாண்மை. இதிலிருந்து குறள், அதற்குடைய விளக்கம், அதிலிருந்து கேள்விகள், இந்த வகையில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் உள்ளதை பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய தினம் பார்த்து வந்து ஒரு சில கேள்விகள் முன்வைக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். செல்வத்தில் சிறந்த செல்வம் எது? செல்வத்தில் சிறந்த செல்வம் எது அப்படின்னா கல்வி செல்வமா அப்படின்னா கிடையாது, கேள்வி செல்வம். அதுதான் வந்து செல்வத்தில் சிறந்த செல்வமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது, அவி உணவை உட்கொள்பவர்கள் யார்? அவி உணவை உட்கொள்பவர்கள் யார் யார் அப்படின்னா தேவர். அபி உணவு அப்படின்னா வந்து வேக வைத்த உணவு அப்படின்னா வந்து கிடையாது, தேவர்கள் பூஜையின் போது உட்கொள்ளும் ஒரு வகையான உணவு தான் வந்து அபி உணவுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது, நல்லொழுக்கம் உடைய சான்றோரின் சொற்களை எதனுடன் ஒப்பிடுகிறார்? நேற்றைய தினம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேற்றைய தினத்துக்குரிய வீடியோ பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் நான் தனியாக போட்டிருக்கேன். நல்லொழுக்கம் உடைய சான்றோரின் சொற்களை எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா வந்து ஊன்றுகோளுடன் ஒப்பிடுகிறார், சரிங்களா? கேட்பினும் கேளாத செவியாக கருதப்படுவது எப்போது? கேட்பினும் கேளாத செவியாக கருதப்படுவது எப்போது அப்படின்னா, கேள்வியால் துளைக்கப்படாத செவி தான் வந்து அது கேட்பினும் கேளாத செவியாக கருதப்படும், சரிங்களா? இன்றைய தினத்துறை பார்க்கலாம். முதலாவது திருக்குறள், கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கடன் என்ப நல்லவையெல்லாம், அதாவது நன்மை செய்வது தான் வந்து கடன் அப்படின்னா இந்த இடத்துல கடமை, நல்லவை செய்வது தான் வந்து தன்னோட கடமை அப்படின்னு சொல்லுவாங்களாம். யார் அப்படின்னா, சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. நல்ல குணங்கள் நிறைந்து வாழும் சான்றோர்கள் தான் வந்து நல்லது செய்கிறது தான் தன்னோட கடமை அப்படின்னு மேற்கொண்டு வாழ்வார்களாம், சரிங்களா? இருந்து எப்படி கேள்வி வருது அப்படின்னு பார்க்கலாம். நல்லவை செய்வது மட்டுமே தன் கடமை என உள்ளவர்கள் யார் அப்படின்னா சான்றோர். இந்த இடத்துல மன்னர்கள் அந்த மாதிரி கூட உங்களுக்கு கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம், சரிங்களா? நல்லவை செய்வது மட்டுமே தன் கடமை என உள்ளவர்கள் சான்றோர். இன்னொரு முறை பார்த்துடலாம், கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. நல்ல குணங்கள் நிறைந்த வாழும் சான்றோர்கள் நல்லது செய்வது மட்டுமே தன் கடமையென வாழ்வார்கள் ஆவார், ஓகேங்களா? அடுத்தது, குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எண்ணலத்துள்ளதுமன்று. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எண்ணலத்துள்ளதுமன்று. அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னா, குணநலம் சான்றோர் நலனே, சான்றோர்கள் அவர்களுக்கு நலன் எது அப்படின்னா குணங்களில் சிறந்த விளங்குதல், நற்குணங்களில் சிறந்த விளங்குதல் வந்து சான்றோருக்கு நலன் அப்படின்னா இந்த இடத்துல பெருமை, சரிங்களா? அதுதான் அவங்களுக்கு பெருமையை ஒழிய பிறநலம் எல்லாமே வந்து அவர்களுக்கு பெருமை சேர்க்காது. பிறநலம் எண்ணலத்துள்ளதும் அன்று, பிறநலம் வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது, அவங்களுக்கு வந்து அது பெருமையும் கிடையாது. குணநலம் தான் வந்து சான்றோருக்கு பெருமை என வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். மூன்றாவதுக்குள் பார்க்கலாம், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊற்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு, இதுதான் வந்து ஐந்து சால்பு ஊற்றிய தூண் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அன்பு நாணம், நான் அப்படின்னா நாணம், ஒப்புரவு அப்படின்னா வந்து உதவுதல், கண்ணோட்டம் அப்படின்னா வந்து உயிர்களிடத்தோடு இரக்கம் கொள்குதல், வாய்மையோடு அப்படின்னா வந்து உண்மை பேசுதல், இந்த ஐந்தும் தான் சான்றாண்மை தாங்கும் தூண்கள், சான்றாண்மை தாங்கும் தூண்கள் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? இந்த எப்படி கேள்வி வருது அப்படின்னு பார்க்கலாம். சான்றாண்மையின் தூண்களாக வள்ளுவர் குறிப்பிடுவது எத்தனை அப்படின்னு கூட கேட்கலாம், ஐந்து தூண்கள் அதையும் தெரிஞ்சுங்க. அது என்னென்ன அப்படின்னா, அன்பு நாணம் உதவி செய்தல் இரக்கம் வாய்மை, இந்த ஐந்து தான் வந்து சான்றாண்மையின் தூண்களாகும், சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கனால இன்னொரு முறை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து போகலாம், கொல்லா நலத்தது நோன்மை
பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. சரிங்களா? அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னா, கொல்லா நலத்தது நோன்மை. நோன்மை அப்படின்னா நோன்பு இருக்காங்க இல்லைங்களா, தவம் இருக்காங்க இல்லைங்களா, அதுதான் வந்து தவமர் தவமர் தவம் என்பது என்ன அப்படின்னா பிறவர்களை கொல்லாமல் இருத்தல், அதுதான் கொல்லா நலத்தது நோன்மை. அதே மாதிரி சால்பு அல்லது சான்றாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிறர் தீமை சொல்லா நலத்தது, பிறரோட தீமையை குறைகளை, தீமை அப்படின்னா இந்த இடத்துல குறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், பிறருடைய குறைகளை சொல்லாமல் இருப்பது தான் சான்றாண்மை. சரிங்களா? எப்படி மற்ற உயிர்களை கொல்லாதது நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் பிறர் தீமையை சொல்லாதது தான் வந்து சான்றாண்மை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இதில் பயின்றுள்ள வந்த அணி எது அப்படின்னா, எடுத்துக்காட்டு உண்மை அணி. அதாவது கேள்வியில் பார்த்திங்கன்னா எல்லா குரல்களும் வந்து கேள்விக்கு வந்து செட் ஆகாது. சரிங்களா? அதனால் எதற்கு கேள்வி கேட்கப்படுமோ அதற்கு மட்டும்தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. சரிங்களா? ரொம்ப முக்கியமான குரல் பாருங்க. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஆற்றுவர் அப்படின்னா ஒரு செயலை செய்பவர். ஒரு செயலை செய்பவருக்கு ஆற்றல் தரக்கூடியது எது அப்படின்னா, பணிவுடன் நடத்தல் தான். ஒரு செயலை செய்பவருக்கு ஆற்றல் தரக்கூடியது பணிவுடன் நடத்தல். அது மட்டும் இல்லாமல் சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. அது மட்டும் இல்லாமல் சான்றோருக்கு பயன்படுகிறது அந்த பணிவு. எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா வந்து, மாற்றாரை அப்படின்னா வந்து மாற்றாருனா யாருன்னா பகைவரை, அந்த பகைவரை பகைமையிலிருந்து நீக்கி நட்பாக்குவதற்கும் அந்த பணிவு தான் பயன்படுகிறது அப்படிங்கிறார். சரிங்களா? இதுலேருந்து எப்படி கேள்வி வருதுன்னு பார்க்கலாம். பகைவரை நட்பாவதற்கு நட்பாக்குவதற்கு ஏற்ற கருவியாக வள்ளுவர் குறிப்பிடுவது, பகைவரை நட்பாக்குவதற்கு ஏற்ற கருவியாக வள்ளுவர் குறிப்பிடுவது பணிவு. இன்னொரு முறை பார்த்துடலாம். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஒரு செயலை செய்வதற்கு வலிமை தரக்கூடியது பணிவாகும். அதுபோல அந்த பணிவு சான்றோருக்கு எதற்காக பயன்படுகிறது என்றால், தன்னுடைய பகைவர்கள் பகைமையை மறந்து தன்னுடன் நட்பாக்குவதற்கும் அந்த பணிவு பயன்படுகிறது என வள்ளுவர் கூறுகிறார். அடுத்தது, ஆறாவது திருக்குறள், சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். இந்த இடத்துல கட்டளை அப்படின்னா உரைகள். அது என்ன உரைகள் அப்படின்னா, இப்போது நம்ம எடைகள் இருக்குதுல, எடைகள் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா, நம்ம எடையை சரியாக தெரிந்து கொள்வதற்கு. அதுபோல் தான் இப்போ சொல்கிற பாருங்க பொருள் விளக்கம். சால்பிற்கு கட்டளை யாதெனின், சால்பு அப்படின்னா சான்றாண்மை. இவர் சான்றாண்மை, இது சான்றாண்மை சான்றாண்மையுடன் இருக்கிற அப்படின்னு அளக்கிறதுக்குரிய உரைகள் எது அப்படின்னா, அந்த கட்டளை அப்படின்னா உரைகள். சால்பிற்கு கட்டளை யாதெனின் சான்றாண்மையை அறிய பயன்படும் உரைகள் எதுவென்றால், தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல். துளையல்லார் அப்படின்னா தம்முடைய சிறியவர், தன்னுடைய சிறியவரிடத்தோ அல்லது வந்து தன்னுடைய தன்னை விட திறமை குறைந்தவர் இடத்தோ வந்து நாம் தோல்வி அடைந்து விட்டால் அதனை ஒப்புக்கொள்வது தான் வந்து அந்த சான்றாண்மையை அறிவதற்கான உரைகள் என வள்ளுவர் கூறுகிறார். சரிங்களா? இப்போ நம்மளோட வந்து திறமை குறைவானவர்கிட்ட நாம் வந்து தோத்துட்டோம் அப்படின்னா அதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், அதுதான் சான்றாண்மை. அந்த ஒப்புக்கொள்வதை தான் சான்றாண்மை அளந்தறிவதற்கான உரைகள் எனவும் வள்ளுவர் கூறுகிறார். சரிங்களா? துளையல்லார் அப்படின்னா வந்து ஆற்றலில் குறைந்தவர். அடுத்தது போலாம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்பு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அதாவது இன்னா செய்தார், இதோட பொருள் பார்க்கலாம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் அப்படின்னா, இன்னா செய்தார் அப்படின்னா தமக்கு தீமை செய்தவர், தமக்கு தீமை செய்தவருக்கு இனியவே செய்யாக்கள், நல்லது செய்யவில்லை என்றால், தனது தீமை செய்தார்க்கு இனியவை நல்லது செய்யவில்லை என்றால் என்ன பயத்ததோ சால்பு. அந்த சால்பு அப்படிங்கிற
தகுதியினால் என்ன பயன், என்ன பயத்ததோ அப்படின்னா என்ன பயன் அப்படிங்கிற, நீ சான்றாண்மை இருந்து என்ன பயன் அப்படிங்கிறாரு. உனக்கு ஒருத்தர் தீமை செய்கிறாரு, அவங்களுக்கு தீமை செய்தவருக்கு நீயும் தீமை செய்தால் நீ சான்றோன் அடையா சான்றோன் கிடையாது. தீமை செய்தவருக்கும் நன்மையை செய்தால் மட்டும்தான் நாம் சான்றோர் என கருதப்படுவர். ஒருவேளை அப்படி நீ நன்மை செய்யலை அப்படின்னா நீ சான்றாண்மை சான்றோராக இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்குறார். சரிங்களா? இதில் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, சான்றோராக இருந்தாலும் பயனில்லாதது எப்போது? புரிஞ்சுங்களா? சான்றோராக இருந்தாலும் பயனில்லை, சான்றோராக கருதப்பட மாட்டார் எப்பொழுது அப்படின்னா, தீமை செய்தவருக்கு நன்மை செய்யாத போது. சரிங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் பாருங்கள், இந்த மாதிரி பாயிண்டாக ஃபுல்லாக வருது அப்படின்னு. அடுத்தது, இன்மை ஒருவருக்கு இழிவென்று, இன்மை ஒருவருக்கு இழிவென்று சால்பென்னும் திண்மை உண்டாக பெறேன். திண்மை அப்படின்னா வலிமை இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல இன்மை அப்படின்னா வறுமை. இன்மை ஒருவருக்கு இழிவென்று, நீ வறுமையோடு இருந்தாலும் அது வந்து உமக்கு வந்து அது வறுமை வந்து ஒரு குறை அல்ல. இழிவென்று நீங்கள் வறுமையாக இருந்தாலும் உனக்கு அது ஒரு குறையாகவும் இருக்காது, அது ஒரு இழிவாகவும் கருதப்பட மாட்டாது. சரிங்களா? எப்பொழுது அப்படி என்றால், சால்பெனும் திண்மை உண்டாக பெறின். சால்பு அப்படின்னா சான்றாண்மை எனும் வலிமை உண்டாக பெறுமானால் உமக்கு ஏற்படும் வறுமை வந்து ஒரு குறையாகவும் கருதப்பட மாட்டாது, இழிவாகவும் கருதப்பட மாட்டாது அப்படிங்கிற. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ சான்றாண்மையாக இருந்தோம் அப்படின்னா வறுமை வந்து இழிவாக கருதப்பட மாட்டார்கள் என கூறுகிறார். சரிங்களா? இதுலேருந்து எப்படி கேள்வி வரும்னு பார்க்கலாம். எப்பண்பு கொண்டவருடைய வறுமை இழிவாக கருதப்பட மாட்டாது. சரிங்களா? எப்பண்பு கொண்டவருடைய வறுமை இழிவாக கருதப்பட மாட்டாது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, சான்றாண்மை சான்றாண்மை என்ற பண்புடையவருடைய வறுமை இழிவாக கருதப்பட மாட்டாது என வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அடுத்தது, ஊழி பெயரெனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பெயரினும் ரொம்ப அருமையான குரல். ஆளி அப்படின்னா இந்த இடத்துல கடல், ஊழி அப்படின்னா உலகம். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் அப்படிங்கிறார். இதோட விளக்கம், ஊழி பெயரினும் தாம் பெயரார், இந்த உலகமே மாறினாலும் தன்னுடைய பண்பு மாறாது இருப்பவர்களை என்ன சொல்லுவாங்களாம், சான்றாண்மைக்கு கடல் அப்படின்னு சொல்லுவாங்களாம், சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவர். சரிங்களா? இந்த உலகமே மாறினாலும் தன்னுடைய பண்பிலிருந்து மாறாத சான்றோரை எதற்கு ஒப்பாக கருதுவார்களாம், அவர்கள் தான் சான்றாண்மை என்னும் பண்பிலேயே வந்து கடல், அவருக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார். சரிங்களா? அடுத்தது 10வது குறள், சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, சான்றவர் சான்றாண்மை கொன்றின் அப்படின்னா சான்றோர்கள் அந்த சான்றாண்மை என்னும் குணத்திலேருந்து குறைவு ஏற்படுமானால், ஒருவேளை சான்றோரோட குணத்திலேருந்து குறைவு ஏற்படுமானால் இரு நிலத்தான் இந்த பெரிய நிலம் தாங்காது மண்ணோ பொறை, பொறுமை என்னும் தன் பாரத்தை தாங்காது. என்ன அப்படின்னா, இந்த உலகம் பொறுமையால் இந்த நம்ம பாரத்தை தாங்குது இல்லையா, அது எப்போ தாங்காதாமா, சான்றோர் அவருடைய குணத்திலேருந்து குறைபட்டு விட்டால் இந்த நிலமும் தன்னுடைய பொறுமை இழந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இதுலேருந்து எப்படி கேள்வி வரும் அப்படின்னா, நிலமும் பொறுமை இழந்துவிடும் எப்பொழுது? சரிங்களா? நீ டைப் பண்ணல, நிலமும் பொறுமை இழந்துவிடும் எப்பொழுது அப்படின்னா சான்றாண்மை குன்றும் பொழுது. சரிங்களா? சான்றாண்மை குன்றும் பொழுது இந்த நிலமும் வந்து பொறுமை இழந்துவிடும் என வள்ளுவர் பெருமான் குறிப்பிடுகிறார். ஸோ இதோட இந்த பதிவு முடிவடைந்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த போல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.